தொலைக்காட்சியின் இனிய நேயர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் திரு அவையின் வரலாற்று சுவடுகள் என்னும் இந்த கலந்துரையாடலில் இன்று இன்றைய கால திரு அவை வரலாற்றில் குறிப்பாக திருத்தந்தையர் பதிமூன்றாம் லியோவும் பத்தாம் பயசும் எடுத்த முதல் முயற்சிகள் குறித்து நாம் காண இருக்கின்றோம் அதாவது பல்வேறு மாற்றங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட அதற்கு எத்தகைய பதில் மொழியை துரு அவை தந்தது என்பதனையும் துரு அவை எடுத்த பல்வேறு முயற்சிகள் குறிப்பாக புதிய சிந்தனைகளுக்கு கதவுகளை திறந்து விடுகிற அந்த மனநிலையை திருத்தந்தையரும் துரு அவையும் எவ்வாறு பெற்றிருந்தனர் என்பதனை இன்றைய இந்த கலந்துரையாடலில் நாம் காண்போம் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு சிறப்பான விதத்திலே பங்களிப்பு செய்ய வந்திருக்கிற அருள் பணியாளர் சந்தியாக ராசா அவர்களையும் திருமதி தனசிலி திவ்யநாதன் அவர்களையும் உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய கால திரு அவை என்பது திருத்தந்தை பதிமூன்றாம் லியோவுடைய பணிக்காலத்திலிருந்து ஆரம்பித்ததை கடந்த வாரம் நாம் பார்த்தோம் உலகில் நடைபெற்ற பல்வேறு மாற்றங்களுக்கு திரு அவையும் ஈடுகொடுத்து திரு அவையும் எவ்வாறு உலகோடு உறவு கொண்டு வாழ வேண்டும் மக்களுடைய நலனில் பங்கு பெற்று வாழ வேண்டும் என்பதை தொடங்கி வைத்த நபர் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ இதுவரையும் இருந்த திருத்தந்தையர்கள் உலகை பகை உணர்வோடு பார்த்து உலகை வெறுத்து வாழக்கூடிய நிலையில் இவர்தான் முதன் முதலாக உலகை பகை உணர்வோடு காணக்கூடிய அந்த போக்கை கைவிட்டு உலகோடு உறவு வைக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளோடு உறவு கொண்டார் ஐரோப்பிய நாடுகளில் சில வேலைகளில் சில சிக்கல்கள் எழுந்தபோது இவரே நாடுகளுக்குச் சென்று சிக்கல்களை தீர்த்து வைத்தார் பல்வேறு அரசு தலைவர்கள் இவரை தங்களுடைய நாட்டிற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார்கள் இவரும் சென்றார் பல்வேறு அரசு அதிகாரிகள் இவரை தேடி சென்று இவரை சந்தித்தார்கள் இப்படியாக திருச்சபை உலகை பகை உணர்வோடு பார்க்கக்கூடிய பார்வை என்பது மெல்ல 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 குறைந்து உலகுக்கும் திரு அவைக்கும் மிக நெருங்கிய உறவை தொடங்கியவர் என்று சொல்லக்கூடியவர்

திருத்தந்தையாக பதவி எடுத்த போது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பல்வேறு மாற்றங்களுக்கு திரு அவை தன்னை தயார்படுத்தியது என்றே சொல்லலாம் திருத்தந்தையர் மாநிலங்கள் என்ற ஒரு நிலையிலிருந்து மாறுபட்டு வத்திகான் என்று ஒரு குறுகிய ஒரு நிலைக்குள் ஒரு நாட்டிற்குள் திருத்தந்தை குடியமர்ந்த சூழல் ஒன்பதாம் பயசனது இறப்பிற்கு பிறகு புதுக்கால துரு அவையின் முன்னோடி திருத்தந்தை என்று அழைக்கப்படுகிற பதிமூன்றாம் லியோ இத்தாலியை சார்ந்தவர் ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தாம் ஆண்டு ரியாசு பகுதியிலே பிறந்தவர் தனது இளமை கால இறையல் படிப்பிற்கு பிறகு அருள் பணியாளராக ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழிலே பொறுப்படுத்த அவர் ஒரு சில ஆண்டுகளிலேயே இறையலில் முனைவர் பட்டம் பெற்றார் அதை தொடர்ந்து திருத்தந்தையர் மாநிலங்கள் என்று அழைக்கப்படுகிற பொனவேந்தோ பகுதியிலே ஆளுநராக பணியாற்றியவர் முப்பத்தி ஆறாவது வயதிலேயே பெருஜா நகர் பேராயராக பணியாற்றியவர் பெல்ஜியம் நாட்டிலே திருத்தந்தையின் தூதுவராக பணியாற்றியவர் இவ்வாறு அரசியல் அனுபவம் திருத்தந்தையரது அந்த ஆட்சியகத்தோடு நெருங்கிய தொடர்பு இந்த நிலையிலே சிறப்பான விதத்திலே அரசியல் அனுபவம் பெற்றவராக இன்றைய கால அந்த துரு அவையானது சூழல்களை உணர்ந்தவராக மாற்றத்தை விரும்பியவராக என்ற நிலையிலே திருத்தந்தையாக பதவி எடுத்தவர் மாற்று சிந்தனைகளுக்கு கண்மூடித்தனமாக இல்லாமல் இறுகிய மனம் கொண்டவராக இல்லாமல் ஒரு துறந்த மனநிலையோடு உரையாடலுக்கான ஒரு வாய்ப்பை துரு அவை பெற்றிருந்தது என்றால் அது இந்த பதிமூன்றாம் லியோ திருத்தந்தையாக இருந்த காலம் என்று உறுதியாக சொல்லலாம் இன்றைய கால திரு அவையினுடைய காலகட்டத்தை பற்றி பேசுற பொழுது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டுலே அது தொடங்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த காலத்தை புரட்சியின் காலம் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் காலம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க தொழில் புரட்சி அந்த காலகட்டத்தில் தோன்றியது அப்படின்னு குறிப்பிட்டு இருந்தீங்க தொழில் புரட்சியின் விளைவாக உற்பத்தி மட்டும் பெருகவில்லை அங்கே தொழிலாளர்களும் பெருகினார்கள் நகர் நோக்கி நகர்ந்து வந்தார்கள் அவளுடைய வாழ்வு சூழல் மிக மோசமாக இருந்தது என்றெல்லாம் குறிப்பிட்டு சொன்னீங்க திருத்தந்தை பதிமூன்றாம் லையோ என்றாலே அவர் மிகவும் தொழிலாளர் அக்கறை கொண்ட ஒரு திருத்தந்தை அப்படின்னு சொல்லிட்டு திரு சொல்லப்படுபவர் அதற்கான பின்னணி என்ன ஏன் அவரை அவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போன்று தொழில் புரட்சி நடைபெற்ற காலத்தில் அங்கு நிலவிய சூழல் மிக கொடுமையான ஒன்று தொழிலாளர்கள் அமைதியின்மையில் வாழ்ந்த ஒரு காலம் அது எனவே அங்கு பார்க்கக்கூடியது நிறைய உழைப்பு ஆனால் ஊதியமோ மிக மிக குறைவு குறைவான ஊதியம் ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய விலை ஏற்றம் தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கூட பூர்த்தி செய்யலாத அவள் நிலைக்கு தள்ளப்பட்ட நிலை காணப்பட்டது தொழில் புரட்சியின் காரணமாக ஏற்பட்டது ஒரு புறம் முதலாளிகள் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய நிலை இன்னொரு பக்கம் தொழிலாளர்கள் வறுமையில் வாடக்கூடிய அவள் நிலை இப்படியாக ஒரு பக்கம் செல்வ செலிப்பும் இன்னொரு பக்கம் ஏழ்மை இருக்கக்கூடிய நிலையில் இயல்பாகவே அங்கு காணப்பட்டது பணக்காரர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் அல்லது முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே நிறைய மோதல்கள் காணப்பட்டது இது முதன்மையான ஒரு காரணம் இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடியது அன்றைய கால திருச்சபை ஒருவேளை தொழிலாளருடைய நலனை பற்றி பேசவில்லை என்றால் தொழிலாளப்படக்கூடிய இத்தகைய அவல் நிலையை கண்டும் காணாது போய்விட்டால் பல நபர்கள் அன்று மலர்ந்திருக்கக்கூடிய பொது உடைமை கட்சிகள் சேர்ந்து விடுவார்கள் சொல்லக்கூடிய ஒரு அச்சமானது திருச்சபையில் காணப்பட்டது கிறிஸ்தவர்கள் திருச்சபையை விட்டு வெளியே சென்று பொது உடைமை கட்சிகளில் சேர்ந்துவிட்டால் திருச்சபை நலிவுற்று போய்விடும் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான பய உணர்வு திருச்சபையில் காணப்பட்டது மூன்றாவது காரணம் ஏறக்குறைய இன்றைக்கு தமிழகத்தில் கூட நாம் பார்க்கின்றோம் நிறைய அருட்பணியாளர்கள் சமூக அக்கறை கொண்டு சமூக பணிகள் ஈடுபடக்கூடிய நிலையை நாம் அறிந்திருக்கின்றோம் இன்று தமிழகம் ஒழுக்க நாம் பார்க்கக்கூடியது நிறைய போராட்டங்கள் அல்லது மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய செயல்பாடுகளை இன்று திருச்சபையில் அருள் பணியாளர்களும் துறவரத்தாரும் நிறையவே செய்து கொண்டிருக்கின்றார்கள் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்கள் பொறுப்பேற்ற அந்த காலகட்டத்திலும் நாம் பார்க்கக்கூடிய யதார்த்தம் அன்று காணப்பட்ட தொழிலாளர்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுவதற்காக அவர்கள் மாண்போடு வாழ்வதற்காக அவர்களுடைய நலனை பற்றி அக்கறைப்பட்டு உழைத்த அருட்பணியாளர்களும் துறவரத்தாரும் நிறையவே இருந்தார்கள் இவர்கள் கூட ஒரு வகையில் திருச்சபை முழுக்க முழுக்க தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்ற அறைகூவலையும் அழைப்பையும் விடுத்ததுதான் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்களின் இந்த எழுதுவதற்கு தூண்டுதலாகவும் இருந்ததாக நான் பார்க்கின்றேன் தொழில் புரட்சி மக்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது பெரும் முதலாளிகளும் வறுமையில் வாடுகின்ற தொழிலாளர்களுமாக சமுதாயமே இரண்டாக பிளவுபட்டு நின்றது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொன்னீங்க இந்த சூழல்ல பொதுவுடைமை சிந்தனைகள் வெளிவர தொடங்கின ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டிலே கம்யூனிச கொள்கை திரட்டு வெளியாகிறது அதே போல ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல மூலதனம் வெளியானது இந்த தொழிலாளர் குறித்த பேச்சு பரவலாக பொது வழியில் இருந்த காலகட்டத்துல தான் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ரேரும் நிவாரம் அதாவது தொழிலாளர் நிலைமை என்ற ஏட்டினை வெளியிட்டார் அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்லிக்க இந்த ஏட்டினுடைய மைய கருத்து என்ன அவர் எவ்வாறு இந்த தொழிலாளர்களை சார்ந்து இந்த ஏட்டில் எழுதியிருந்தார் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நன்றாக இருக்கும் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போல திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்கள் அன்று தொழிலாளர்களுக்கு காணப்பட்ட நிலையை முற்றிலும் உயிர் தன்னுடைய ஏடாகிய ரேரும் நவாறும் என்ற ஏட்டை எழுதுகின்றார் நமக்கு தெரிய வேண்டியது திருவையினுடைய நீண்டகால வரலாற்றை பார்க்கும் பொழுது திரு வரலாற்றில் நூற்றி இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட முதல் சமூக படிப்பினைகளை உள்ளடக்கி ஏடு இது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த ஏட்டை வாசிக்கும் பொழுது அங்கு காணப்படக்கூடியது இரண்டு வகையான சிந்தனைகள் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோவர்கள் முதன் முதலாக இந்த எட்டில் அன்று காணப்பட்ட பொருளாதார சுதந்திர கொள்கையை பற்றி விவரிக்கின்றார் பொருளாதார சுதந்திர கொள்கை என்பது அடிப்படையிலேயே பணக்காரர்கள் சார்புடைய ஒரு கொள்கை அங்கு தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் உண்டு தனி மனிதன் சொத்தை வைத்திருக்கலாம் ஈரக்குறைய அந்த கொள்கை என்று சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க முதலாளிகள் சார்பான ஒன்றாக காணப்படுகின்றது இரண்டாவது சமகாலத்தில் நிலவிய இன்னொரு முக்கியமான கொள்கை என்பது பொதுமை கொள்கை என்று சொல்லக்கூடியது இது முழுக்க முழுக்க தனி சொத்துரிமையை மறுக்கின்றது காரணம் பொதுமை அறக்கொள்கை என்பது தனி மனிதனை காட்டிலும் குடும்பத்தை காட்டிலும் குடும்ப நலனை காட்டிலும் அதிகமாக முக்கியத்துவம் தரக்கூடியது சமூகம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய அமைப்பு என்பதாகும் பொதுமை அறக்கொள்கை என்பது சமூகத்தில் வாழக்கூடிய அனைவருக்கும் அனைத்தும் சொந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர் அறத்தை சுட்டிக்காட்டக்கூடிய கொள்கையை கொண்டது இந்த இரண்டு கொள்கைகளையும் திருத்தந்தை மிக அழகாக தன்னுடைய சுற்றுமடல் விவரித்து இந்த இரண்டுமே அடிப்படையில் தவறு என்பதை அவர் கூறுகின்றார் பொருளாதார சுதந்திர கொள்கை என்பது முழுக்க முழுக்க பணக்காரர்கள் சார்புடைய ஒன்று எனவே அது தவறானது என்று கண்டிக்கின்றார் பொருளாதார சுதந்திர கொள்கையில் நாம் பார்க்கும் பொழுது முதலாளிகள் தொழிலாளிகளை அடிமை போல நடத்துகின்றார்கள் காரணம் அவர்களுக்கு தேவையில்லாம் லாபம் மட்டுமே பொருளாதார சுதந்திர கொள்கையை கண்டிக்கக்கூடிய திருத்தந்தை அவர் சொல்லக்கூடியது தொழிலாளர்களை அடிமை போல் நடத்தக்கூடிய விடுத்துவிட்டு அவர்கள் மீது அன்பிறக்கம் காட்ட வேண்டும் என்று கூறுகின்றார் அன்பு என்பது தொழிலாளர்களுக்கு காட்டப்பட வேண்டிய முக்கியமான பண்பாக அந்த ஏட்டில் சுட்டி காட்டுகின்றார் இரண்டாவதாக அந்த பொருளாதார சுதந்திர கொள்கையை கண்டிப்பதற்கு காரணம் அன்றைய முதலாளிகள் ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஒரு மனிதன் எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ அதை காட்டும் கூடுதலாக வேலை வாங்கக்கூடிய நிலை என்பது காணப்பட்டது எனவே அந்த ஏற்றில் கூறுகின்றார் மனித மாண்பு என்பது மதிக்கப்பட வேண்டும் அதிகமான வேலை வாங்குவது என்பது தவறான ஒன்று என்று கூறுகின்றார் மூன்றாவதாக மிக முக்கியமான ஒன்று நியாயமான கூலியை பற்றியது நியாயமான கூலியை பற்றி அவர் எடுத்து கூறும் போது ஒரு நபருக்கு வழங்கப்படக்கூடிய கூலி அல்லது ஊதியம் என்று சொல்லக்கூடியது அவர் செய்யக்கூடிய பொறுத்து மட்டுமல்ல அவருக்கோ அவருடைய குடும்பத்திற்கோ தேவையான அளவுக்கு ஊதியமானது வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார் மானுட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாக ஊதியம் இருக்க வேண்டுமே ஒழிய அவர் செய்யக்கூடிய வேலைக்கு ஊதியம் என்று சொல்லக்கூடிய பார்வை தவறான ஒன்று என்று சுட்டிக்காட்டி விபலியத்தில் காணப்படக்கூடிய அந்த ஓமையும் எடுத்து கூறி எவ்வாறு நேரங்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்ட ஆட்களுக்கு இறுதியில் சமமான கூலி கொடுக்கப்பட்டதோ அதே ஒரு பாணியில் மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக ஊதியம் இருக்க வேண்டும் என்று அவர் காட்டுகின்றார் புதுமை கொள்கையை கண்டிக்கக்கூடிய அவர் தொழிலாளர்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய அறிவுரை என்பது தொழிலாளர்கள் முதலாளிகளை மதிக்க வேண்டும் என்று கோருகின்றார் இரண்டாவதாக முதலாளிகளுடைய உடைமை என்பது அவர்களுக்கு உரிய ஒன்று மட்டுமல்ல மாறாக அது எல்லாராலும் பாதுகாக்கப்படவேன்னு சொல்லக்கூடிய பார்வையையும் வழங்குகின்றார் மூன்றாவதாக எத்தகைய மோதலும் கூடாது எத்தகைய வன்முறையும் கூடாது முதலாளிகளும் தொழிலாளிகளும் இணக்கமாக செல்ல வேண்டும் சொல்லக்கூடிய பண்பை பார்வையை அவர் சுட்டிக்காட்டுகின்றார் கொள்கைகளை அவர் எடுத்து கூறி அந்த இரண்டிலும் தவறுகளையும் சுட்டிக்காட்டி எப்படி அன்றைய சமூகத்தில் காணப்படக்கூடிய முதலாளிகள் அதே போல தொழிலாளிகள் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை அவர் இதை ஏற்று வழங்கக்கூடியதை பார்க்கின்றோம் முதலாளிகள் தொழிலாளிகள் என்ற இரு பெரும் சக்திகள் இவர்கள் இருவரும் ஒன்றுபட்டு இணக்கமாக நீதியின் அடிப்படையிலே எவ்வாறு வாழ வேண்டும் அப்படிங்கிறத ஒரு இன்றைக்கு வரைக்கும் தொழிலாளர்கள் தங்களுடைய நலனை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரசை அணுக வேண்டும் என்று சொன்னால் கூட தங்களுக்கென்று சங்கங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற தொழிற்சங்கங்கள் அந்த காலத்திலே உருவாக தொடங்கிவிட்டன இது பற்றி இந்த அவர் ஏதாவது குறிப்பிட்டிருக்கிறாரா நல்லா முதலாளிகள் செய்ய வேண்டிய காரியங்களை தொழிலாளிகளுடைய கடமையை மறுக்கவில்லை ஆனால் அதே நேரத்தில் ஒருவேளை முதலாளிகள் சரியான வகையில் தொழிலாளிகளுக்கு ஊதியம் வழங்கவில்லை என்றால் அல்லது தொழிலாளர்களுடைய பாதுகாப்பை நலனை பாதுகாக்க தவறிவிட்டால் கட்டாயமாக தொழிற்சங்கங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அந்த ஏற்றில் அவர் கூறுகின்றார் தொழிற்சங்கங்கள் ஏதோ வன்முறையை தூண்டுவதற்காக அல்ல மாறாக தொழிலாளர்களுடைய இந்த அமைப்பானது முதலாளிகளோடு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி எப்படி ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்த முடியும் எப்படி தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இடையே ஒரு நல்லுறவு ஏற்படுத்த முடியும் என்று சொல்லக்கூடிய பாணியில் கட்டாயம் தொழிற்சங்கங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் அது மட்டுமல்ல இத்தகைய தொழிற்சங்கங்களை அமைப்பதற்கு அரசே கூட உதவி செய்ய வேண்டும் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற செய்தியையும் அவர் அந்த ஏற்றில் சுட்டி காட்டுகின்றார் திரு அவை வரலாற்றிலேயே மிகவும் குறிப்பிடத்தக்க வரலாற்று சிறப்பு மிக்க ரேரும் நுவாரம் என்ற தொழிலாளர் நிலை குறித்த ஏட்டினை தந்தவர் திருத்தந்தை அவர்கள் இந்த தொழிலாளர்களை குறித்து பிற தளங்கள்ல அவர் ஏதாவது சிந்தனைகளை அப்படிங்கறத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் என்று சொன்னாலே நாம் பார்த்தது போன்று அவர் எழுதிய ரேரும் நொவ்வாரும் என்று சொல்லக்கூடிய அந்த சுற்று தான் மறுப்பதற்கில்லை இருந்தாலும் கூட நமக்கு தெரியும் திருத்தந்தை திருச்சபையின் பல்வேறு தளங்களில் அக்கறை காட்டுவதும் இயல்பான ஒன்றுதான் அதிலும் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது முதன் முதலாக எல்லா திருத்தந்தையர்களுமே தவறான மெய்மைகளை கண்டித்து மெய்மைகளை நிலைநாட்டக்கூடிய பாங்கு எப்பொழுதுமே காணப்படும் அன்று நிலவக்கூடிய பல்வேறு தவறான கருத்துக்கள் கருத்தியல்கள் இவற்றையெல்லாம் கண்டித்து திருவையினுடைய போதனைகளை திருவையினுடைய படிப்பினைகளை என்பிப்பது இயல்பான உண்டு அந்த ஒரு பாணியில் பார்க்கும் பொழுது திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்கள் இறையியலார் தாமஸ் அக்வினாஸ் உருவாக்கிய பள்ளி இறையியலை தான் மீண்டும் வலியுறுத்துகின்றார் அது தவிர்த்து காணப்பட்ட ஏனைய இறையியல் சிந்தனைகளை கண்டிக்கக்கூடிய போக்கு அவருடைய எழுத்துக்களில் காணப்படுகின்றது பத்திரிகான் ஆவண காப்பகத்தை வரலாற்று ஆய்வாளர்கள் பயன்படுத்துவதற்கு இவர்தான் முதன் முதலாக அனுமதி கொடுத்தார் அறிவியல் அடிப்படையிலான கத்தோலிக்க விவிலி ஆய்வுகளை ஊக்குவித்த நபராகவும் இவரை பார்க்க முடியும் இதை காட்டிலும் அவருடைய பணிக்காலத்தில் அவர் கொடுத்த அழுத்தம் என்று சொல்லக்கூடியது திரு அவையினுடைய நற்செய்தி பணிக்காக என்று பார்க்க வேண்டும் ஏற்கனவே திருச்சபை பல்வேறு நாடுகளில் பரவியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவருடைய பணிக்காலத்தில் பல்வேறு பணித்தளங்கள் துறவு அவைகளிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த வரலாற்றை பார்க்க முடியும் மேலும் இவருடைய பணிக்காலத்தில் பல்வேறு புதிய மறை மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன குறிப்பாக இவருடைய பணிக்காலத்தில் மட்டும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மட்டுமே இருபத்தி எட்டு மறை மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டது என்றால் இவர் எந்த அளவுக்கு புதிய புதிய மறை உருவாக்கி அந்த புதிய மறை மாவட்டங்களில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயர்கள் நியமித்து அதன் மூலமாக நற்செய்தி பணி ஆற்றுவதற்கு ஊக்குவித்தார் என்று காண முடியும் அதே போல இவருடைய இன்னொரு முக்கியமான முயற்சி என்று சொல்லக்கூடியது உலக அளவில் நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு ஆயர் பேரவைகள் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு கண்டத்திற்கும் இருக்கக்கூடிய ஆயுர் பேரவைகள் இவற்றையெல்லாம் ஓரளவு உற்சாகப்படுத்தி பல்வேறு நாடுகளில் ஆயர் பேரவைகளை உருவாக்குவதில் முன்முயற்சி எடுத்த திருத்தந்தையாக திருத்தந்தை பதிமூன்றாம் லியோவை காண முடியும் அதற்கு அடுத்ததாக இவருடைய பணியை பார்க்கும் பொழுது இவர் ஆற்றிய பணியில் மிக சிறப்பானது கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான அந்த முயற்சி என்பது கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான முயற்சி என்பது இரண்டாம் சங்க ஏடுகளில் பிரதிபலித்தாலும் கூட இவருடைய பணிக்காலத்தின் போதே குறிப்பாக இரண்டு திரு ஒன்றிப்பை ஏற்படுத்துவதற்கு இவர் முழு முயற்சி எடுத்தார் என்று பார்க்க முடியும் திரு வரலாற்றில் பதினோராம் நூற்றாண்டில் திருச்சபையே கிழக்கு மேற்காக பிளவுபட்டது இவருடைய முன்முயற்சி என்று சொல்லக்கூடியது கீழே திருவையோடு எப்படி உறவை ஏற்படுத்துவது அவர்களோடு எப்படி இணக்கமாக செயல்படுவது சொல்லக்கூடிய பாணியில் இவர் கிறிஸ்தவ ஒன்றி முயற்சியை கீழே திருவையோடு ஏற்படுத்தினார் இங்கிலாந்து நாட்டில் எட்டாம் ஹென் சொல்லக்கூடிய அரசனுடைய தனிப்பட்ட செயல் காரணமாக அவருக்கும் திருத்த மேற்பட்ட மோதல் காரணமாக உருவான திருச்சபைதான் ஆங்கிலிக்க திருச்சபை என்பது இவ்வாறு உருவான இந்த ஆங்கில திருச்சபையோடும் இவர் ஒன்றிப்பு ஏற்படுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டார் இவ்வாறாக கிறிஸ்தவ ஒன்றிப்பு முயற்சியில் இந்த இரு திருவைகளோடும் இவர் ஏற்படுத்திய முயற்சி என்பது நினைவு கூறத்தக்க ஒன்றாகும் நாம் அனைவரும் அறிந்த ஓர் உண்மை என்பது மார்ச் மாதம் யோசைப்பினுடைய வணக்க மாதமாகும் ஒவ்வொரு ஆண்டு மார்ச் மாதத்தை நாம் யோசிப்புக்கு வணக்கம் செலுத்தி அவருடைய நற்பண்புகளை பின்பற்றுவதற்கு திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இந்த யோசைப்பு வணக்க மாதத்தை அறிமுகப்படுத்தி திருச்சபைக்கு வழங்கிய திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்களே அதே போன்று கிறிஸ்து பிறப்புக்கு பின்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த திருக்குடும் ஞாயிற்றுக்கிழமை அறிமுகப்படுத்தி அதை ஒரு பெருவிழாவாக கொண்டாடக்கூடிய வகையில் இன்று உயர் பெற்றதற்கு காரணம் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ என்றால் அது மிகையாகாது திருத்தந்தை பதிமூணாம் லியோ திரு அவைக்கு ஒரு கொடை என்றால் அது மிகையாகாது ஏனென்று சொன்னால் ஒன்பதாம் பயஸ் திருத்தந்தை அவர்கள் திரு அவையை ஒரு மிகப்பெரிய கோட்டை அதை எதிரிகளிடமிருந்து காக்க வேண்டும் என்று அவர் தொடர்ந்து பின்னிய அந்த வலைகளை எல்லாம் தவிர்த்து திரு அவையானது உறவுகளை திரு அவை ஏனைய நாடுகளோடு அரசுகளோடு மற்ற சிந்தனையாளர்களோடு என்பதான ஒரு உறவு வளையத்தை பதிமூன்றாம் லியோ உருவாக்க முனைந்தார் அவரது அரசியல் ரீதியான உறவுகள் அவரது ஆன்மீக ரீதியான முயற்சிகள் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் ஒரு கண்மூடித்தனமான போக்கு என்பதாக அல்லாமல் ஒரு துறந்த மனம் மாற்றத்தை விரும்பிய ஒரு சூழல் ஆனால் அதே நேரத்திலே திரு அவை எந்த நிலையிலும் எந்த ஒரு புதிய மாற்று சிந்தனைகளுக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது மாறாக திறந்த மனநிலையோடு ஒரு புதிய முறை என்பதனை வலியுறுத்தியவர்தான் நமது திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ இவருடைய தான் பல்வேறு புனிதர்கள் திரு அவையிலே புதிய சிந்தனைகளை பக்தி முயற்சியினை வளர்த்தெடுத்தனர் குறிப்பாக புனித தமியா அதாவது தொழு நோயாளர்களுக்காக தொழு நோயுற்றோரின் நலனுக்காக தன்னையே அர்ப்பணித்து தனது உயிரை தனது இன்னுயிரை ஈந்த மாபெரும் புனிதர்களில் ஒருவர் தமியான் இவருடைய காலத்தை சேர்ந்தவர் அதே போல குழந்தை தெரசா இந்த காலத்தை சார்ந்தவர் தொன்போஸ்கோ இளைஞர்களுக்கான ஒரு புதிய அமைப்பு உருவாக்கி துரு அவையிலே இளைஞர்களை இளம் பெண்களை சிறுவர்களை ஈர்க்க கூடியதாக அத்தகைய ஒரு ஈர்ப்பு தன்மையை துரு அவைக்கு கொடுத்து வளர்த்தெடுத்த புனிதர் அதே போல பல்வேறு முயற்சிகளும் இவரது காலத்திலே வளர்ந்தன ஆக அரசியல் ரீதியான கொள்கைகள் வழிபாடு ரீதியான கொள்கைகள் விவிலியம் பற்றிய பார்வை அரசியலோடு உறவு என்ற பல நிலைகளில் துரு அவை தனது தன்மையை குறைத்து கொள்கிற புதியவற்றை சிறந்தவற்றை நாடுகிற அந்த திறந்த மனம் கொண்டதாக துரு அவை பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே காலடி எடுத்து வைத்தது என்ன மாதா தொலைக்காட்சி நேயர்களே இந்த வாரம் துரு அவையின் வரலாற்று சுவடுகள் என்னும் இந்த கலந்துரையாடலில் முன்னோடியாக அதாவது இன்றைய கால துரு அவையினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவராக திகழ்ந்தவர் பதிமூன்றாம் லியோ அவர்களது பணி அவரது ஈடுபாடு அவரது செயல்பாடு எவ்வாறு அவையை மேன்மையடைய செய்தது ஒரு சிறந்த பாதையை நோக்கி வழிநடத்திச் சென்றது என்பதையெல்லாம் அறிந்தோம் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு சிறப்பான விதத்திலே பங்களிப்பு செய்த அருள் பணியாளர் சந்தியாக ராசா அவர்களுக்கும் திருமதி தனசிலி திவ்யநாதன் அவர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாக நன்றியும் வணக்கமும்